ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல், பாப்பரசரை சந்திக்க உள்ள பேராயர். புது குடியிருப்பில் பல சட்டவிரோத செயற்பாடுகள், 9 பேர் கைது. நாளையே மின்வெட்டு குறித்து வெளியான தகவல். ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட மூவர். பல கோரிக்கைகளுடன் 2வது நாளாகவும் தொடரும் போராட்டம். யாழில் இன்று இடம்பெற்ற கோர விபத்து, இளம் ஜுவதியை மோதி தள்ளிய புகையிரதம். வத்திகானில் எதிர்வரும் 27 தேதி பேராயர் கர்தினால் பெல்கம் ரஞ்சித் ஆண்டகை புனித பாப்பரசரை சந்திக்க உள்ளதாக தெரிய வருகின்றது. ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமாக புனித பாப்பரசருக்கு தெளிவுபடுத்துவதற்காக இத்தாலி மாத்திரமில்லாது ஐரோப்பாவில் வசிக்கும் இலங்கை மக்களை எதிர்வரும் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை வத்திகானுக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வத்திகான் புனித பீட்டர்ஸ் தேவாலய வளாகத்திற்கு காலை 10 மணிக்கு சமூகம் அளிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் பாப்பரசர் இலங்கை தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிடலாம் என இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு நீதியை தேடும் மக்களாக ஐரோப்பாவில் வாழும் இளைஞர்கள் அனைவரும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு வலிச்சேர்க்கும் வகையில் இந்த நிகழ்வில் ஒன்றிணையுமாறு ஒருங்கிணைப்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோத மணல் கிரவல் மற்றும் கசிப்பு உற்பத்தி போன்ற செயற்பாடுகளில் ஈடுபட்ட 9 பேரை புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நேற்று தினம் இரவு புதுக்குடியிருப்பு காவல் நிலைய பொறுப்பதிகாரி ஹேர் தலைமையிலான காவல்துறை குழுவினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது சட்டவிரோத கசிப்பு மற்றும் சட்டவிரோதமாக மணல் கொண்டு சென்றவர்கள் என 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மன்னாகண்டல் பகுதியில் அகழ்வில் ஈடுபட்ட மூவரும் அவர்களின் வாகனங்களும் சிறப்பு அதிரடி படையினரால் மீட்கப்பட்டுள்ளது. அனுமதியற்ற முறையில் கிரவல் அகழ்வில் ஈடுபட்ட 2 டிப்பர்களும் அதன் சாரதியும் கனரக இயந்திரம் மற்றும் அதன் சாரதியுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டு புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது முறைகேடான அனுமதி பத்திரம் பயன்படுத்தி மணல் ஏற்றிச் சென்ற 4 டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டனர். புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட வீதி சோதனை நடவடிக்கையின் போது 4 டிப்பர்களும் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தேவிபுரம் ஆற்று பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நிலையம் ஒன்றும் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 80 லிட்டர் கசிப்பும் 859 லிட்டர் கோட்டாவும் மற்றும் கசிப்பு உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த உபகரணங்களும் புதுக்குடியிருப்பு காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நாளையும் மின்வெட்டு அமல்படுத்துவதற்கு பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய ஏ, பி மற்றும் சி ஆகிய வலயங்களில் 4 மடத்தியாளங்கள் 40 நிமிடங்கள் மின்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு 5 மடத்தியாளங்களும் 15 நிமிடங்களும் மின்தடையை ஏற்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பை சேர்ந்த 22, 31 மற்றும் 41 வயதுடைய மூவர் வரக்காப்புழவிலிருந்து கல்குடாவிற்கு கொண்டு வரப்பட்ட 50,000 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற சிறிய பார ஊர்தியுடன் நாவலடியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மட்டக்களப்பு மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட சுற்றுவளைப்பில் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்குடா பிரதேசத்தை இலக்கு வைத்து பெருமளவிலான போதைப் பொருட்கள் நாட்டிற்கு கடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கடத்தி வரப்பட்ட போதைப் பொருளின் அளவு முயற்சியின் மத்தியில் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் தப்பியோடிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசியல் கைதிகளின் போராட்டம், மனிதாபிமான அடிப்படையில் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும், பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அரசியல் கைதிகளின் உறவுகள் 2வது நாளாக ஆளுநர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் மூவர் தொடர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்றைய தினம் அவர்களை சந்தித்த உறவினர்கள் வடமாகாண ஆளுநருடன் இடம்பெற்ற கலந்துரையாடல்
கண்டனம் தொடர்பாக தெரிவித்ததுடன் உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருமாறு வலியுறுத்தினர். இந்நிலையில் எமக்கு நியாயம் கிடைக்கும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கைதிகள் தெரிவித்ததை அடுத்து உறவினர்களும் அவர்களும் ஆதரவாக வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ் கொக்குவில் புகையிரத நிலையத்திற்கு அருகில் புகையிரதத்தில் மோதி 22 வயதான இளம்பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ் காங்கேசந்துறையிலிருந்து கொழும்பு சென்று குளிரூட்டப்பட்ட புகையிரதம் மீது மோதியதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் ஜெயந்தி என்ற இளம்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அதேவேளை இந்த விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் தந்தை ராஜ்குமார் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் குறித்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல், பாப்பரசரை சந்திக்க உள்ள பேராயர். புதுக்குடியிருப்பில் பல சட்டவிரோத செயற்பாடுகள், 9 பேர் கைது. நாளையே மின்வெட்டு குறித்து வெளியான தகவல். ஐஸ் போதை பொருளுடன் கைது செய்யப்பட்ட மூவர். பல கோரிக்கைகளுடன் 2வது நாளாகவும் தொடரும் போராட்டம். யாழில் இன்று இடம்பெற்ற கோர விபத்து, இளம் யுவதியை மோதி தள்ளிய புகையிரதம்.